ஹாய், ஐ எம் டிகே. அண்ணா யூனிவர்சிட்டிக்கான லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 2019, 2018, 2017 இந்த மூணு வருஷத்துக்கான கட் ஆஃப் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த காலேஜுடைய கவுன்சிலிங் கோடை வந்து நீங்கள் கரெக்டாக ரிமைண்டர் பண்ணிங்க. என்னன்னா அந்த காலேஜுடைய கவுன்சிலிங் கோட் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த காலேஜ் நேம் வந்து சேஞ்ச் ஆகாது. பட் அந்த சேம் டைம் காலேஜ் நேமே நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரே நேமில் நாலு காலேஜ் அஞ்சு காலேஜ் மாதிரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலை, இது எந்த காலேஜ் நம்ம எடுக்க போகிறது அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுடைய காலேஜுடைய கவுன்சிலிங் கோடை வந்து கரெக்டாக ரிமைண்டர் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ரீகால் பண்ணி அதில் ஏதோ ஒரு நோட்லேயோ இல்லை புக்லேயோ நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக காலேஜ் செக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத காலேஜுடைய கவுன்சிலிங் கோட் என்டர் பண்ணியும் நீங்கள் காலேஜுடைய லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் பார்க்கலாம். இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா அந்த காலேஜில் ப்ரீவியஸ் இயரில் வந்து ஓசியில் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எந்த கேட்டகரியில் கம்ப்ளீட் ஆச்சு, பிசியில் எந்த கேட்டகரியில் கம்ப்ளீட் ஆச்சு, எம்பிசியில் எந்த கேட்டகரியில் கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து டோட்டலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் மட்டும் கன்சிடர் பண்ண போதும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் 2018 அண்ட் 2017 இந்த த்ரீ இயர்ஸ்க்கான கட் ஆஃபையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இது ஒரு ரெஃபரன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தோராயமாக நம்மளால் வந்து கணக்கிட முடியும். பட் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கட் ஆஃப் அண்ட் ரேங்க் அது மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய 190 கட் ஆஃபுக்கு லாஸ்ட் இயரில் எந்த காலேஜ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து இதில் நம்ம செக் பண்ண முடியல. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், அது மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் வரல. பட் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கட் ஆஃப்னு மென்ஷன் பண்ணிவிட்டு காலேஜ் கவுன்சிலிங் கோட் போட்டிங்க அப்படின்னா அந்த காலேஜுடைய நேம் அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கிறது அப்படிங்கிறது கிளியராக வருதே தவிர அந்த உங்களுடைய 195 கட் ஆஃபுக்கு எந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு ஒரு காலேஜாக லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த காலேஜை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த NIRPI ரேங்கிங் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஒரு அரௌண்ட் 9 to 15 காலேஜஸ் வந்து இருக்குது. இந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேஸ்வரா லாஸ்ட் இயரில் எந்த கட் ஆஃப் கம்ப்ளீட் ஆச்சு, நெக்ஸ்ட் வந்து ராஜலக்ஷ்மி எந்த கட் ஆஃபில் கம்ப்ளீட் ஆச்சு, சாய்ராம் இன்ஜினியரிங் எந்த கட் ஆஃபில் கம்ப்ளீட் ஆச்சு, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எந்த கட் ஆஃபில் கம்ப்ளீட் ஆச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி, MIT, மெப்கோ, கொங்கு இன்ஜினியரிங், பன்னாரியம்மன் இது மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் காலேஜுடைய லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் எடுக்கும்போது இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.